உன் மீது பல வழக்குகள் இருக்கு, அதனால நானு இப்போ இந்த மாதிரி உன் மேல 15-10 ரிப்ளை பண்றாரு. 10 மாசத்துக்கு முன்ன கொடுத்தது அறந்தாங்கி கிரைம் பிரான்ச் சிஐடி நாகூர் மெட்ராஸ் சிட்டி கிரைம் பிரான்ச்ல எல்லாம் உன் மேல வழக்கு இருக்கு, அதனால உனக்கு நான் ஏகே பார்ட்டிஷன் கொடுக்க முடியாதுன்னு. சொல்லு. அப்புறம் அவனுக்கு பதில் கொடுத்திருக்கிறேன், நான் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கிறார். நான் என்ன பதில் கொடுத்திருக்கேன்னா, உயர்திரு போலீஸ் கமிஷனர் அவர்களுக்கு தங்களது கடிதம் 28-10-92 இன்று என் பார்வைக்கு கொண்டு வரப்பட்டது. சிறுபிள்ளைத்தனமான பதில். கிராமத்தில் சொல்வார்களே, பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டப்பாக்குக்கு விலை சொன்னதாக, அதுபோல் இருந்தது. ஒரு IPS படிச்சிருக்கிற நீ. நான் உங்களிடம் பதவி கேட்டு மனு செய்யவில்லை, மாறாக நான் வந்து உங்கள்கிட்ட பொண்ணு கேட்டிருந்தேன். வை, உன் புள்ளைய பொண்ணு கேட்டிருந்தா இந்த அப்பா உன் பேர்ல கேஸ் இருக்குது, நீ ஊர்லாம் போய் கூட்டம் பேசுற, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போகுது, உனக்கு தர மாட்டேன். இவன் தினமும் நான் பொண்ணு கேட்ட மாதிரி, இவன் பெரிய லாடு மாதிரி. நான் உங்களிடம் பதவி கேட்டு மாறாக பாதுகாப்பு கேட்டு அதுவும் தற்காப்புக்கு துப்பாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தேன். அம்மனுவிலேயே காரணமும் குறிப்பிட்டிருக்கிறேன். விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி, RSS போன்ற தீவிரவாத அமைப்புகள், தேச துரோக கும்பல்களால் என் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று கூறியிருந்தேன். நீங்கள் சில வழக்குகளை குறிப்பிட்டுள்ளீர்கள், அது அல்லாது இன்னும் சில 100 வழக்குகள் உண்டு. நீ சொன்னது 4 வழக்கு, என் பேர்ல 120 வழக்கு இருக்கு, 100 வழக்குகள் உண்டு. அத்தனையும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மேடையில் பேசியதற்காக காவல்துறையே போட்ட வழக்குகள். மற்ற வழக்குகளை பத்தி எல்லாம் நீ சொல்ற, அதெல்லாம் எனக்கு தெரியாது. வழக்கு நிலுவையில் இருப்பதாலேயே என் தற்காப்பு என்பது அவசியமற்றதாகி விடுமா? என் மீது வழக்கு இருக்கிற ஒரே காரணத்திற்காக என்னை யாரும் கொலை செய்து விடலாமா? உங்களது வாதம் நியாயமற்றது, ஒருதலை பட்சமானது. AK-47 தடை செய்யப்பட்ட ஒரு துப்பாக்கி என்று உங்கள் ஷோகாஸ் நோட்டீஸ் கூறியுள்ளது ஏற்புடையதல்ல. எந்த சட்ட பிரிவின் கீழ் அது இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் குறிப்பிட வேண்டும். எனக்கு தெரிய அப்படி ஒரு சட்டம் இல்லை. லைசன்ஸ் இல்லாத அனைத்து துப்பாக்கிகளுமே தடை செய்யப்பட்டதுதான், ஆனால் லைசன்ஸ் பெற்றால் அது பொருந்தாது. சாதாரண துப்பாக்கிகளால் அசாதாரணமான நிலையை சமாளிக்க முடியாது என்று கூறி பல கோடி ரூபாய் பட்ஜெட்டில் நீங்கள் நவீன இயந்திர துப்பாக்கிகளை வாங்கி காவல்துறையை நவீனப்படுத்திய நீங்களே இந்த காரணத்தை சுட்டிக்காட்டுவது முரணாக உள்ளது. என் உயிர் எனக்கு முக்கியமானது, அதனால் என்ன என் சமுதாயத்துக்கு நான் ஒரு தலைவர் தான்டா பிறக்க முடியும். உனக்கு எந்த கோடம் பக்கத்தில் போனாலும் ஒரு கராக்கி இழுத்துட்டு வரலாம் சீஃப் மினிஸ்டர்.